ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நேற்று பிகில் ஆடி லான்ச் ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு. ஃபேன்ஸ் எதுக்காக ஆடி லான்ச்சுக்கு போனாங்கன்னா விஜயோடைய ஸ்பீச் கேட்க தான் போனாங்க. அதே மாதிரி விஜயும் சர்க்கார் ஆடி லான்ச்சில் பேசினதை விட பல மடங்கு இந்த ஆடி லான்ச்சில் வெறித்தனமாக பேசியிருக்காரு. அண்டு விஜய் பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கெத்தாக வெறித்தனம் பாட்டு பாடியிருக்காரு. ஸோ சன் டிவியில் இந்த ஆடி லான்ச்சை பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு பிகில் ஆடி லான்ச்சில் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. என்னன்னா, இந்த ஆடி லான்ச் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்திருக்கு. அங்கே 10,000 பேர் மட்டும்தான் உக்காந்து அதை பார்க்க முடியும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, 20,000 பேருக்கு டிக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்த 10,000 பேர் உள்ளே போயிட்டாங்க, அதனால சீட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. லேட்டாக வந்தவங்களால் உள்ளே போக முடியல. ஆனால் அவங்களும் காசு கொடுத்து தான் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அதனால அவங்க எல்லோரும் போலீஸ் கூட வந்து வாக்குவாதம் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போலீஸ் வந்து தடியடி நடத்தி எல்லாரையும் வந்து துரத்தி அனுப்பியிருக்காங்க. அண்ட் இதனால அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே மனசு உடஞ்சி போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜ சினிமா தான் தளபதி விஜயை வச்சு காசு பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் யாருக்குமே தெரியாது. அண்டு ஆடி லான்ச்சில் விஜய் வந்து பேனர் விழுந்து இறந்து போன சுபஸ்ரீயை பற்றி பேசியிருக்காரு. அண்டு சூப்பராக ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காரு. அண்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னென்னா, என்னோடய கட் அவுட்டை உடைங்க, பேனரை கிளிங்க, ஆனால் என்னோடய ரசிகர்கள் மேலே கை வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஆடியன்ஸை பார்க்க நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.